அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் பெருமான வசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்வானுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகத்திலே கடந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு மத்தியிலே பாரிய செல்வாக்கை செலுத்தி வரக்கூடிய புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே ஆரம்பமாக எத்தி வைக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை பல லட்சக்கணக்கான மக்களால் பல பாகங்களில் இருந்தும் எதிர்ப்புக்குள்ளாகியும் விதங்களில் எதிர்க்கப்பட்டும் எந்தவித குறைவும் இல்லாமல் அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி அனைத்து தாக்கங்களையும் எதிர்கொண்டு மிக வீரியமாக வளர்ச்சி வரக்கூடிய காட்சியை நாம் கண்டு வருகிறோம் ஏனென்று சொன்னால் பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து தரப்பாலும் எதிர்க்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான அடிப்படையான காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை அப்படிப்பட்ட ஒரு கொள்கை இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு தாலா மீண்டும் நபிகள் நாயகம் வழியாக இந்த உலகத்திற்கு புத்துயிர் ஊட்டி தருகிற நேரத்தில் இந்த உலகத்திற்கு சொன்ன அடிப்படையான கொள்கை என்ன தெரியுமா லா முகமதுன்ற சூழ்லா அல்லாஹோ தவிர வேறு கடவுள் இல்லை முஹம்மது நபி அவர்கள் அல்லாவினுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார்கள் என்கிற இந்த கொள்கையை தான் அடிப்படை கொள்கையாக இஸ்லாம் தன்னுடைய இந்த வாழ்க்கை வழிகாட்டிக்கு அமைத்து இருக்கிறது இந்த கொள்கையை பொறுத்தவரையில இத வெளிப்படையாக அல்லாஹு தாலா நாம் பார்க்கிற நேரத்தில் லா லாயிலாக இல்லல்லா அல்லாஹு தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லி இருக்கிறான் லேசாக நாம புரிய அல்லாஹுதான் கடவுள் என்று அல்லாஹுவால் சொல்லி இருக்க முடியுமா இல்லையா சொல்லி இருக்க முடியும் வணங்குங்கள் தாலா அல்லாஹுதான் அப்படி சொல்லி இருந்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மக்கா காவிர்கள் முதல் இன்று இருக்கிற எந்த காவிர்களாலும் எதிர்க்கப்பட்டிருக்காது இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹுதான் கடவுள் அவனை வணங்குங்கள் என்று சொல்லி இருந்தால் அபூஜை எதிர்த்திருப்பானா கண்டிப்பாக எதிர்த்திருக்க மாட்டான் எதிர்த்திருப்பானா எதிர்த்திருக்க மாட்டான் இப்படி எத்தனை பேரை எடுத்தாலும் யாருமே எதிர்ப்பை இருக்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள் அல்லாதான் கடவுள் லாத்து கடவுள் அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் வேறு எதுவும் கடவுள் இல்லை என்று சொல்வதைத்தான் அவர்கள் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள் இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகுக்கு எத்தி வைக்கிற நேரத்தில் எப்படி எத்தி வைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு கடவுள் அவனை வணங்குகள் என்று சொல்லாமல் அல்லாஹை இல்லை அப்படிப்பட்ட நீங்கள் வணங்குங்கள் என்று தாலா இந்த கொள்கையை எதிர்மறையாக நமக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறான் அதனால்தான் அத்தனை பேரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்க ரப்பு மற்ற எதுவும் கடவுளே இல்லை என்று மறுக்கிறீர்கள் இந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லித்தான் அத்தனை தரப்பாரும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுகிறார்கள் இந்த எதிர்ப்பு இன்னைக்கு நமக்கு வெளிப்படுகிற நேரத்தில் சாதாரணமான எதிர்ப்புகள் போலவும் சில இடங்களில் கடினமான எதிர்ப்புகள் போலவும் நமக்கு தென்பட்டுக் கொண்டிருக்கிறது

வரலாற்றில் ஒரு சில வரலாறுகள் மிக முக்கியமாக பொன்னெழுத்துக்களால் பொதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான சில வரலாறுகள் இருக்கிறது அந்த எடுத்து படிக்கிற நேரத்தில் என்ன புரிந்து கொள்ளலாம் தெரியுமா இஸ்லாத்தினுடைய முழுமையான கொள்கைகளை சத்தின சுருக்கமாக ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற விதமாக சில வரலாற்று செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது நபிகள் காலத்தில் மக்கமா நகரத்தில் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படுகிற நேரத்தில் நபித்தோழர்களை நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் பக்கத்து நாடுகளுக்கு ஹிஜிரத்து மேற்கொள்ள சொன்னார்கள் இங்க இருக்க முடியாது உங்களை துன்புறுத்துகிறார்கள் உயிரோடு இருக்க விடமாட்டார்கள் ஆகவே இங்க இருந்து நீங்க பக்கத்து நாடுகளுக்கு ஹிஜிரத்து மேற்கொள்ளுங்கள் அங்க போய் ஆவது நிம்மதியா இருங்க என்று சொல்லி ரசூலுல்லாய் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களை அனுப்பி வைத்தார்கள் அப்படி அனுப்பப்பட்ட நாடுகளில் மிக முக்கியமான நாடு மன்னர் நஜ்ஜாசியினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நாடு மன்னர் நஜ்ஜாசி அவர்கள் ஆட்சி செய்கிற நாட்டுக்கு நபிகள் நாயகம் விநாயகம் அலிம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அனுப்பி வச்சு அந்த ஊருக்கு அவங்க போயிட்டாங்க இது மக்கா மக்களுக்கு கேள்விப்படுகிறது மக்கா காரங்களுக்கு இந்த செய்தி எட்டுது என்ன செய்யறாங்க தெரியுமா எங்க நாட்டிலையும் உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டோம் நீ இன்னொரு நாட்டுக்கு போனா அங்கேயும் நிம்மதியா இருக்க விட மாட்டோம் ஆகவே அங்கிருந்தும் உங்களை துரத்த வேண்டும் என்கிற காரணத்தினால் இரண்டு பேரை தெரிவு செய்து நஜ்ஜாசியோடு பேசுவதற்கு அனுப்புகிறார்கள் மக்காவினுடைய இரண்டு தூதுவர்கள் மன்னர் நஜ்ஜாசியோடு கலந்துரையாடுவதற்கு முஸ்லிம்களை பற்றி போட்டுக் கொடுப்பதற்கு முஸ்லிம்களை அந்த நாட்டிலிருந்து மீண்டும் வெளியேற்றி மக்காவுக்கே திருப்பி அனுப்பி மீண்டும் அதே துன்பத்தை அனுபவிக்கச் செய்வதற்காக போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்களாம் இந்த இரண்டு பேர் போய் சொல்லுகிறார்கள் எங்களுடைய ஊரில் இருந்து சில பேர் உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறார்கள் மிக அழகான வரலாறு ஆனால் முழுமையாக இஸ்லாத்தின் கொள்கைகளை ஒரு அரசரிடத்தில் யாருக்கும் அஞ்சாமல் எடுத்துரைத்த ஒரு வரலாறு எப்படி எடுத்து சொல்கிறார்கள் இங்கு இருந்து போன மக்காவில் இருந்து போன ரெண்டு பேரும் மன்னர் நஜாசியை சந்தித்து சொல்லுகிறார்கள் எங்களிடத்திலிருந்து சில இளைஞர்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்தாருடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் வளம் எது குழு உங்களுடைய மார்க்கத்தில் அவர்கள் நுழையவும் இல்லை எங்களை விட்டு அவங்க வெளியேறிட்டாங்க எங்க மார்க்கத்துல இருந்து வெளியேறி உங்க மார்க்கத்துக்கு அது கிருத்தவனாவது மாறி இருக்கலாம் உங்க மார்க்கத்துக்கும் வரல ஆனா எங்க மார்க்கத்தை விட்டு வெளியேறிட்டாங்க ரெண்டுக்கும் மாற்றமான ஒரு புதிய கொள்கையை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நஜ்ஜாசி மன்னத்தை போய் சொல்றாங்க மன்னர் என்ன செய்யறாரு தெரியுமா இப்ப உலக நாட்டுல இருக்கிற அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் ஜனாதிபதிகள் மாதிரி அப்படியா அப்படித்தான் இருக்குதா இப்படி அப்பா இப்படி சொல்லி உடனே தீர்ப்பு சொல்லாம என்ன செய்யறாரு நெற்றிக் கண் குற்றம் குற்றமே விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் கூப்பிடு கண்ணுக்கு முன்னாடி விசாரிச்சிருவோம் அந்த மக்களையும் வர சொல்லு இங்க இருந்து போட்டு கொடுக்க நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்கல்ல நீ ரெண்டு பேரும் வந்து நின்னுக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ரெண்டு பேரையும் விசாரிக்கிறார் முஸ்லிம்கள் தரப்பு நபி அத்தனை பேரும் வருகிறார்கள் கிட்டத்தட்ட எழுபது எண்பது நபர்கள் அத்தனை பேரும் அரசருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் நிற்கிற அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்றைக்கு மன்னர் கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் நான் தான் பதில் சொல்ல போகிறேன் முஸ்லிம்கள் தரப்பால மன்னருக்கு பதில் சொல்றது நான்தான் தான் வேற யாரும் கிடையாது மன்னர் எதை கேட்டாலும் முகமது நபி அவர்கள் நமக்கு எதை கற்று தந்தார்களோ அதை மாத்திரம்தான் சொல்லுவது எந்த விட்டு கொடுப்பும் இல்லை மன்னருக்கு அஞ்சு அசத்தியத்தை சொல்வதும் அல்ல சத்தியத்தை மறைப்பதும் அல்ல எது இருக்குதோ அதை சொல்லிடுவோம் அவர் என்ன முடிவெடுத்தாலும் எடுத்துட்டு போகட்டு மறைக்க தேவையில்லையே விட்டு கொடுக்க தேவையில்லையே நம்ம நம்ம சமூகம் இன்னைக்கு நம்ம எடுக்கிற மாதிரி அன்னைக்கு அந்த முடிவு ரெண்டு பள்ளிக்கு அடி விழுந்ததோட வாங்க வெசா கொடுக்க போவோம் வாங்க தன்சல் சாப்பிட போவோம் வாங்க பொசனுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து தன்சல் கொடுப்போம் இப்படி போகல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கொள்கை கொள்கை தான் இந்த கொள்கையில் எவ்வித விட்டுக் கொடுப்பும் இல்லை அரசன் அரசனாக இருக்கலாம் சாதாரண அரசன் இல்லைங்க ஒபாமா மாதிரி ஒரு ஆள இன்னைக்கு இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள வடகொரியாவின் ஜனாதிபதி போன்ற ஒரு ஜனாதிபதியா ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள இன்றைக்கு இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் எதிர்கட்சி இருக்கிறது அன்றைக்கு இருந்த எந்த ஒரு அரசனுக்கும் எதிர்கட்சி கிடையாது அரசரை மீறி யாராவது பேசினால் அவன் கொடுப்பதுதான் தண்டனை அதை ஏற்றுக்கொண்டு தலை வணங்கி செல்ல வேண்டுமே ஒழிய எதிர்த்து பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு சமயிலே அந்நிய நாட்டு சபையிலே सहाबाக்கள் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா ஜாபரி பின் அபி பேசிய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அரசருடைய நெஞ்சிலே ஈட்டியால் தைத்ததை போன்று இருந்தது பின் அபி தாலிப் রাদিয়াল্লাহுன் அவர்கள் மன்னரை பாற்று பேச ஆரம்பிக்கிறார் நज्ஜாசி அவர்கள் விசாரிக்கிறார் முதலாவதாக நज्ஜாசி அந்த நபித்தோவர்களை பார்த்து கேட்கிறார் மஹா தீன் உள்ளதி கௌமக்கும் நீங்கள் உங்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறி இருக்கிறீர்கள் வெளியேறி ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் என்னுடைய மதத்திலும் நுழையவில்லை அவர்களுடைய மதத்தை விட்டு வெளியேறிவிட்டீர்கள் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கொண்டு வந்திருக்க கூடிய அந்த கொள்கை என்ன நீங்கள் சொல்லுகிற அந்த மார்க்கம் புதிய மார்க்கம் எது அப்படின்னு கேட்கிறாங்க கேட்கும் போது அந்த இடத்திலே அவர்கள் அபி தாலி ரஜி ஜன் அபிதாலிப் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அரசருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி கேட்டால் இப்படியான ஒரு பதிலை சாதாரண ஒரு பொதுமகனுக்கு கூட நம்மால் சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கும் சஹாபாக்கள் அரசனிடத்திலே அச்சியாக இஸ்லாத்தை அப்படியே எடுத்துரைக்கிறார்கள் எப்படி எடுத்துரைக்கிறார் தெரியுமா ஐயுகள் மலிக் அரசரே பேச ஆரம்பிக்கிறார் நீங்கள் என்னிடத்தில் எங்களுடைய சமுதாயத்தை பற்றி எங்களுடைய கொள்கையை பற்றி கேட்டிருக்கிறீர்கள் எங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா குன்னா கௌம குன்னா கௌமன் நாங்கள் ஜாக்லியா மடமை சமுதாயமாக இருந்தோம் எப்படி மடமை சமுதாயம் தெரியுமா நாபுதுல் அஸ்னாம் சிலைகளை வணங்கிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் ஆ குழுல் மைதா செத்துப்போனவற்றை உண்டு கொண்டிருந்தோம் சா செத்துப்போன பிராணிகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம் வன் ஆத்தில் மானக்கேடான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம் உறவுகளை துண்டித்து நடந்தோம் அண்டை வீட்டாருக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தோம் எந்த அளவுக்கு துன்பம் கொடுப்போம் கேட்டால் ஏ குழுல் கவியு மின்னல் லைஃப் எங்களில் சாதாரண முடியாத மக்களை பலவீனமான மக்களை யார் பலம் பொருந்தியவனாக செல்வாக்கு மிக்கவனாக இருப்பானோ அவன் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தான் நாங்க எப்படி இருந்தோம்னு கேட்டா கேட்ட சிலையை வணங்கினோம் செத்து போனதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி மானக்கேடான எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் உறவுகளை துண்டிச்சு நடந்தோம் அண்டை வீட்டானுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இது மாதிரி காரியங்களை செஞ்சது மட்டும் இல்லாம சாதாரண ஏலபால மக்களே செல்வந்தர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் அடக்கி ஆண்டு கொண்டு வந்திருந்தார்கள் எது வரைக்கும் தெரியுமா எங்களில் மின்னா அல்லாஹு தாலா ஒரு தூதரை அனுப்புகிற வரைக்கும் இந்த நிலை தான் தொடர்ந்து கொண்டிருந்தது இப்படித்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அல்லாஹால எங்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை அனுப்பினான் அல்லாவுடைய தூதராக அவர் வெளிப்பட்டார் அவர் என்ன சொன்னார் அவரை பற்றி நன்றாக தெரியும் எப்படி தெரியுமா அவருடைய உண்மை தன்மை அவருடைய வம்சம் அவருடைய பரம்பரை அவருடைய சுயமரியாதை அத்தனையையும் பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள்கிட்ட தூதரா வந்தவர் வெளியூர் காரர் அல்ல வேற புதுசா வாகனத்திலிருந்து யாரும் இறங்கி வரவும் இல்லை எங்களுக்கு மத்தியிலே இருந்த ஒருத்தர் தான் தூதராக அல்லா அனுப்பினா அவரோட வம்சம் என்னேண்டி எங்களுக்கு தெரியும் அவரோட பரம்பரையை பத்தி தெரியும் அவரோட உம்மா பாப்பாவை பத்தி தெரியும் அவர் உண்மை பேசுறவர் என்று தெரியும் அவருடைய சுயமரியாதை கௌரவம் எப்படிப்பட்டது என்றெல்லாம் எங்களுக்கு நன்றாகவே தெரியும் வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா இப்படிப்பட்ட மனிதர் தூதராக வந்து ஃபதானா இலவாகி லினு அல்லாஹுவை மாத்திரம் ஒருமையாக வைத்து வணங்க வேண்டும் என்று எங்களை அவர் அழைத்தார் நாங்கள் சிலையை வணங்கிக்கிட்டு இருந்தோம் கண்ட கண்டதையும் வணங்கிக்கிட்டு இருந்தோம் ஆனா அவர் செஞ்ச பிரச்சாரம் என்ன தெரியுமா அல்லாஹோ மட்டும்தான் நீங்க வணங்கணும் என்று சொல்லி எங்களை அவர் அழைத்தார் அது மட்டுமல்ல நாங்கள் வணங்கிய கற்கள் சிலைகள் எல்லாவற்றையும் இருந்து எங்களை அவர் விடுவித்தார் எல்லா அதை நாங்கள் வணங்கிக்கிட்டு இருந்தோம் அல்லாஹ் மட்டும் வணங்கு சிலையை வணங்காதே மற்ற செய்யாத குபுறுகளை செய்யாத தாயத்து போடாத தகடு போடாத ஜின் வைத்தியம் ஜின் ஜின் செத்து போவாத இது மாதிரி பல விஷயங்களை எல்லாம் சொல்லி அவர் எங்களை நேர்வழிப்படுத்தினார் நேர்வழிப்படுத்தியது மட்டுமல்ல அமரநாபி ஹதீஸ் நாங்கள் பொய் பேசிக் கொண்டிருந்தோம் எங்களுக்கு உண்மை பேசுமாறு கட்டளையிட்டார் அமானதத்தை பேணுமாறு கட்டளையிட்டார் உறவுகளோடு இணங்கி நடக்கச் சொன்னார் அண்டை வீட்டாரோடு நல்லபடியில் நடக்கச் சொன்னார் அண்டை வீட்டாரை துன்புறுத்த வேண்டாம் என்றார் நாங்க எந்த அநியாயம் எல்லாம் செஞ்சோமோ அந்த அநியாயம் எதையுமே செய்ய வேண்டாம் என்று ஒவ்வொன்றாக அணு நுணுக்கமாக எட்டி எட்டி பார்த்து எங்களை சீர்திருத்திய தலைவர் அவர் பத்தி எவ்வளவு அருமையாக எடுத்து வைக்கிறார் வைத்துவிட்டு சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நாங்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம் பொய் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தோம் மற்ற மற்ற பாவங்க சொத்துக்களை உண்டு கொண்டிருந்தோம் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லிக் கொண்டிருந்தோம் இவை அத்தனையையும் அவர் தடுத்தார் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்லாதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் பொய் சாட்சி சொல்லாதீர்கள் அநாதையினுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் அபகரிக்காதீர்கள் என்றெல்லாம் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி மன்னருக்கு சொல்லிவிட்டு சொல்லுகிறா அந்த நேரத்தில் ஆமன்னாபிஹி ஒத்தவானாஹு அலா மாஜாபிஹி நாங்கள் அவரை ஈமான் கொண்டோம் அவர் எதை கொண்டு வந்தாரோ அதை பின்பற்றினோம் ஃப ஆபதுன் வலம் நுசரிக் பிஹி செய் ஆ மாத்திரம் வணங்கினோம் அவனுக்கு இணை வைப்பதில்லை என்ற முடிவை எடுத்துவிட்டோம் இவர் இந்த கொள்கையை சொன்னாரா சொன்னதோடு அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டோம் அவரை நபி என்று நம்பினோம் அவர் சொன்னதை பின்பற்றினோம் அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்குவோம் வேறு யாரையும் வணங்க மாட்டோம் இணை வைக்க மாட்டோம் என்ற தெளிவான கொள்கை கோட்பாட்டுக்குள் வந்தோம் வந்தது மட்டுமல்ல அடிப்படை கொள்கைக்குள்ள வந்தது மட்டுமல்ல கிளை செய்திகளையும் நபிகள் நாயகம் அவர்கள் தெளிவுபடுத்துினார்கள் வஹர்ரмна மா ஹர்ரம আলাইனா நபிகள் நாயகம் எதை தடுத்தாரோ அவற்றையெல்லாம் நாங்கள் தடுத்துக்கொண்டோம் ரசூலுல்லாஹ் ஹராம் என்று சொன்னதை எல்லாம் நாங்கள் ஹராமாக்கி கொண்டோம் நபிகள் நாயகம் சொன்னாரோ அந்த நாங்கள் ஹராம் நபிகள் நாயகம் இதுதான் எங்களுடைய கொள்கையாக இருந்தது இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினால எங்களுடைய கூட்டத்தார் எங்களுக்கு துன்பம் அளித்தார்கள் எங்களை மீண்டும் அநியாயம் செய்ய சொன்னார்கள் சிலை வணங்க சொன்னார்கள் மற்ற மற்ற பாவங்களை செய்ய சொன்னார்கள் நாங்கள் செய்த எல்லா அனாச்சாரத்தையும் செய்யுமாறு எங்களை ஏவினார்கள் எங்களை வற்புறுத்தினார்கள் எங்களை அடக்கி அநியாயம் செய்து விளைத்தார்கள் இப்படியெல்லாம் அடக்கி அநியாயம் செய்து நேரத்தில் எங்களுக்கும் எங்கள் மார்க்கத்துக்கும் இடையில் அவர்கள் இடையூறாக இருந்த நேரத்தில் உங்க நாட்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம் இதையெல்லாம் நாங்க செஞ்சோம் இதையெல்லாம் செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப அநியாயம் செஞ்சாங்க எங்களுக்கு நெருப்புல போட்டு பொசுக்கிறாங்க எங்களை ஊற விட்டு நீக்கிறாங்க அடிக்கிறாங்க கல்லில கழுத்துல கௌத்த கட்டி கல்லில் இழுத்துக் கொண்டு செல்கிறார்கள் பிலால் போன்றவர்களை இப்படி எல்லாம் துன்பம் இழைக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களுடைய ஊரை விட்டு வெளியேறி உங்களுடைய நாட்டுக்கு வந்தோம் மற்ற எல்லா மன்னர்களையும் புறக்கணித்துவிட்டு நீங்கள் நல்லவர் எங்களுக்கு அளிப்பீர்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் நாட்டை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் தருவீர்கள் எங்களை பாதுகாப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அரசரிடத்தில் சொல்லுகிறார்கள் சொன்னதோறும் மன்னர் இதெல்லாம் கேட்டுட்டு அரசன் எப்படி பேசுகிறான் தெரியுமா மன்னர் கேட்கிறார் ஜாபர் அபி தாலிப் அவர்களை பார்த்து அல் மாக்கமிம்மா ஜாஹபி ஜாபிஹி அனில்லாஹி மின் ஷை அல்லாஹ்விடத்தில் வருவதாக நீங்கள் சொல்கிறீர்களே முஹம்மது குரானை சொல்வதாக சொல்கிறீர்களே ஏதோ இறை செய்தி வருவதாக பிரச்சாரம் செய்கிறீர்களே அப்படிப்பட்ட இறை செய்தி ஏதாவது உங்ககிட்ட இப்ப இருக்குதான்னு கேக்குறாரு வகி என்று இதான் சொல்றீங்களப்பா குர்ஆனில் ஏதாவது உங்க கிட்ட இருக்குதா மணபாடத்துல இருக்குதா கையில கொண்டு வந்திருக்கிறீங்களா இருந்தா கொஞ்சம் இருக்குதான்னு கேக்குறாரு கேட்கும்போது ஜாவர் இப்னு அபி தாலிப் রাদিয়াল্লাহু நாம் இருக்கிறது வஹி சைதியை கொண்டு வந்திருக்கிறோம் அல்லாஹ் சொன்ன அதே தூய செய்தி எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஃபக்காலஹு ஃபக்காலஹு நஜ்ஜாசி நஜ்ஜாசி மன்னர் சொல்லுகிறார் எனக்கு அதை ஓதி காட்டுங்கள் இருக்குதானே கொஞ்சம் ஓதி காட்டுங்கங்கறாரு அந்த நேரத்தில் ஜாவர் அபி தாலிப் ரதி அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நஜ்ஜாசி மன்னர் அவர்களுக்கு சூரா மரியமினுடைய முதல் சில வசனங்களை ஓதி காட்டுகிறார் சூரா மரியம் நிறைய பேர் கவனத்தில் கொள்ளாத ஒரு அத்தியாயம் மரியம் அலை இஸ்லாம் இருந்தாங்க பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு தெரியும் இந்த மரியம் சூரா என்ன சொல்லுகிறது என்பது பல பேருக்கு தெரியாது சூரா மரியமினுடைய ஆரம்ப வசனங்களை அவருக்கு ஓதி காட்டுகிற நேரத்தில் அரசர் என்ன செய்கிறார் தெரியுமா மரியமுடைய அத்தியாயங்களை எல்லாம் கேட்டு அல்லாஹினுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இந்த சத்திய வேதத்தை அவர் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் நஜ்ஜாசி நஜ்ஜாசி எந்த அளவுக்கு தெரியுமா நனைகிற அளவுக்கு நஜ்ஜாசி அழுகிறார் சிந்திச்சு பாருங்க உலக வரலாற்றில் எந்த ஒரு மன்னருக்கு முன்பதாகவும் இப்படி ஒரு சத்தியம் பேசப்பட்டிருக்குமா பேச முடியுமா நஜ்ஜாசிக்கு முன்னால் நபித்தோழர்கள் பேசுகிறார்கள் நான் பேசிய அந்த வார்த்தைகளை நஜ்ஜாசி அவர்கள் மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் தாடிகள் அளவுக்கு நஜ்ஜாசி அழுகிறார் இப்படிப்பட்ட வேதத்தை கையிலே வைத்திருக்கிறீர்களே இப்படிப்பட்ட பொக்கிசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்படி அருமையான ஒரு நேர்வழி உங்களிடத்தில் இருக்கிறது இதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேனே இதை புரியாமல் இருந்து விட்டேனே இன்றைக்கு குருவானை எல் முனையளவுக்கும் திறந்து பார்க்காத முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் குருவான் என்றால் என்ன என்று தெரியாத நம்முடைய மக்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஒரு மாற்று மத அரசனாக இருந்தவர் கண்ணீர் விட்டு அழுகிறார் சூரா மரியனுடைய வசனங்களை கேட்டதற்கு பிறகு அவர் மாத்திரம் அளவில்லை அவருடைய அமைச்சரவையில் இருந்த அத்தனை அமைச்சர்களும் தங்களுடைய கைகளில் இருந்த ஏடுகள் நனைகிற அளவுக்கு அழுதார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அது இப்படிப்பட்ட ஒரு செய்தியா இது நமக்கு தெரியாம போயிடுச்சு என்று சொல்லி ஏடுகள் நினைகிற அளவுக்கு அழுதோடு நஜ்ஜாசி மன்னர் பேசுகிறார் இன்னஹாதா வல்லாஹி வல்லதி ஜாபிஹி மூசா இந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி தெரியுமா நீங்கள் ஓதி காட்டிய இந்த வகி செய்தி என்ன தெரியுமா நஜ்ஜாசி மன்னர் சொல்லுகிறார் மூசாவுக்கு மூசா நபிக்கு வந்த செய்தியும் நீங்கள் சொல்லுகிற செய்தியும் ஒரே இடத்திலிருந்து வருகிற செய்திகள் தான் அவங்க மூசா நபியை நம்புறாக்கள் தானே அதனால் என்ன சொல்றாரு கேட்டா நீங்க எதை இப்ப எனக்கு ஓதி காட்டினீங்களோ இந்த செய்தியும் மூசா நபிக்கு வந்ததாக சொல்லப்படுகிற செய்தியும் ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்குது ரெண்டும் வேற வேற இல்ல மூசாவுக்கு செய்தி அனுப்பிய அதே இறைவன் தான் முகமது நபிக்கும் செய்தி அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நீங்கள் அத்தனை பேரும் செல்லலாம் இந்த நாட்டுக்குள்ள சுதந்திரமாக இருக்கலாம் யாரும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது யாரும் உங்களை தடுக்க முடியாது யாரும் உங்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற முடியாது தாராளமாக நீங்கள் அத்தனை பேரும் போய் வாழலாம் என்று அனுப்பி வைக்கிறார் வெளியே போறாங்க எல்லாருமே வெளியே போகும்போது போது காட்டி கொடுக்க போட்டு கொடுக்க ரெண்டு பேர் வந்தாங்களா தாங்க முடியல நம்ம இவ்வளவு போட்டு கொடுத்தோம் இவங்களை நாட்டுக்குள்ள வாழ விட்டுட்டாரே இவ்வளவு சொல்லி கொடுத்து நிம்மதியா இருக்கிறாங்களே என்ன நமக்கு எதிராக பேசுறாங்க நம்ம கொள்கைக்கு எதிராக பேசுறாங்க அல்லாஹ் வணங்கணும் அவன் தூதரை பின்பற்றணும்ங்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லியும் இவர்கள் நிம்மதியாக வாழுகிறார்களே நிம்மதியாக இருக்க விட கூடாது என்று சொல்லி போகிற வழியில் வந்தவர்களில் ஒருவர் அப்துல்லா இபின் அபி ரபி சொல்லுகிறார் நாளை நான் மீண்டும் மன்னரிடத்தில் போவேன் மன்னரிடத்தில் போய் ஈசா நபி பற்றிய இவர்களுடைய நிலைப்பாட்டை நான் எடுத்து சொல்லுவேன் கொஞ்சம் ஈசா நபியை பத்தி கேட்டு பாருங்க சொல்லுவாங்கல்ல சில பேர் நம்ம கொள்கைகள் பிரச்சாரங்களை பார்த்து அப்படி இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சி மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சி ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு வரும்போது எப்படியாவது உடனே எல்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி போய் சொல்றது அதிச மறுக்கிறாய்ங்களா குரங்கு விபச்சாரம் பண்ணிச்சுன்னு சொல்லி காரியமா எழுதி வச்சிருக்கிறா இதை நீ நம்பிக்கிட்டு கட்டுக்கதையே இதை மறுத்த அதிசய மறுக்கிறார்கள் அப்ப குரங்கு விபச்சாரம் இருக்கிறீங்களா குருவான்ல ரெண்டு வசனம் காணாம போச்சுன்னு முஸ்லீம்ல ஒரு செய்தி இருக்குது அது செய்தியே இல்ல குருவான் அல்லா இறக்கிய வேதம் குருவானில் எந்த மாற்றமும் வராது என்று நாங்கள் சொல்லுகிறோம் குருவானை பாதுகாக்கிற மக்களை பாத்தீங்களா ஹதீசம் இருக்கிறாங்க சரி நீ அதை ஏத்துக்கல அந்த ரெண்டு வசனம் எங்க காட்ட வேண்டியதானே போன முன்னாள் தலைவர் இன்னால் தலைவர் அத்தனை யாரெல்லாம் இந்த ஜமாத்தை விட்டு போனாலும் சரி இருந்தாலும் சரி வெளியில் இருக்கிற அத்தனை அறிவு பொக்கிஷங்களும் காணாமல் போன ரெண்டு வசனத்தை காட்டிட வேண்டியதானே காட்ட முடியுமா காட்டபு அப என்ன அர்த்தம்னு கேட்டா எதையாவது சொல்லி மக்களுடைய வருகை ஏகத்துவத்தை தடுக்க வேண்டும் என்றால் பாத்தீங்களா ஹதீசை மறக்கிறார்கள் ஹதீஸ் அர்த்தமா கட்டுக்கதைய அர்த்தமா நீ ஹதீஸ்ன்னா குருவாம்சனத காட்டிப் போயிரு எங்க இருக்குது அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா இது இன்றைக்குரிய பாணி அல்ல அன்றைக்கும் இதுதான் பாணி அசத்தியத்தை எதிர்ப்பவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் முதல் செய்த காரியம் இது போய் சொல்றாங்க அடுத்த நாள் போறாரு ابي ரபியா போவும் போது கூட வந்தவர் சொல்லுகிறார் வேண்டாம் அப்படியெல்லாம் போய் போட்டு கொடுக்காத எதுக்கு நமக்கு தேவைக்கில்லாத வேலை மன்னரே முடிச்சிட்டாரு முடிச்சதோட விட்ருவோமே இல்ல நான் விட மாட்டேன் நான் மீண்டும் போய் பேசுவேனொன்று சொல்லி போய் கேட்கிறார் அந்த அரசரிடத்தில் போய் அடுத்த நாள் சொல்லுகிறார் இவர்கள் மன்னரே யா ஐயுகள் மலிக் இன்னவும் ய கூலு நபி ஈசபுன்னு மரியம்ம கவுளன் இவர்கள் ஈசா நபியுடைய விஷயத்தில் மிக பயங்கரமான ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கிறாங்க ஈசாவை கடவுளுடைய குமாரர் என்று அவர்கள் நம்புவார்கள் முஸ்லிம்கள் நாம் ஈசா நபி இறைவனுடைய இறை தூதர் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதத்தான் போய் போட்டு போட்டு கொடுக்கிறாரு நீங்க யாரை கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவரை வந்து மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க போய் கேளுங்க திருப்பி அழைக்கப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் மீண்டும் ஜெகபரி நபி தாலி பிரதி அல்லவர்கள் வரும்போது நபி தோழர்களுக்கு சொல்லிவிட்டு வருகிறார்கள் நாம் மீண்டும் செல்வோம் ஈசா நபியை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ இஸ்லாம் எதை நமக்கு சொல்லியதோ அதை திரும்பவும் சொல்லுவோம் வேற எதுவும் சொல்ல போறீங்கள முகமது நபி சொன்னதையே திரும்ப சொல்லுவோம் என்று சொல்லி அங்க போறாங்க போகும்போது அவர் கேட்கிறார் மன்னர் கேட்கிறார் மா தகூலுனஃபி ஈசா இப்னு மரியம் ஈசா அலை இஸ்லாம் தொடர்பாக முஸ்லீம்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாரு கேட்கும் போது ஜாபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் நகூலு ஃபீ ஹில்லதி ஜாபிஹி நபியுனா எங்களுடைய நபி அவர் விஷயத்தில் எதை கொண்டு வந்தாரோ அதை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சரி என்ன கொண்டு வந்தாரு அப்படின்னு கேட்கும் போது ஈசா பற்றி எங்களுடைய நபி எங்களுக்கு சொல்லித் தந்தது ஹுவா அப்துல்லாஹி வரசூலா அவர் அல்லாவுடைய அடிமையும் அல்லாவுடைய தூதரும் தான் அவர் அல்லா இல்ல எதை சொல்லி அவர் தந்தார் அடிமை அவர் அல்லாவுடைய தூதர் அவர் அல்லாஹ் அல்ல அவரை கடவுளுக்கு பிள்ளைகள் இல்லை இல்லை குமாரர்கள் அந்த நம்பிக்கை தவறு என்று சொல்லிவிட்டு அவரை அல்லாஹூ தாலா அல்லாஹுவால் ஊதப்பட்டவர் கண்ணியமிக்க கன்னிப்பெண்ணாக இருந்த மரியமுக்கு பிறந்தவர் அல்லாஹ்வின் வார்த்தை மூலமாக அவர் பிறப்பிக்கப்பட்டார் என்ற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லியவுடன் கேட்டா இருந்த இடத்துல இருந்து தரையிலே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார் அடித்து தரையில் இருந்து ஒரு குச்சியை எடுக்கிறார் தரையில் ஒரு குச்சி இருக்குது அந்த குச்சியை புரக்கி எடுத்து விட்டு அந்த மக்களை நோக்கி நஜாசி மன்னர் அவர்கள் பேசுகிறார்கள் நீங்கள் ஈசா நபியை பற்றி சொன்னதை விட இந்த குச்சி அளவுக்கு கூட ஈசா சிறந்தவர் அல்ல சரியா தான் சொல்லி என்ன நினைச்சுக்கிட்டு போட்டு கொடுத்தாங்க ஈசா நபியை பத்தி சொல்லி முடிய தலைய வெட்டி சீவி அனுப்பிடுவான்னு நினைச்சுக்கிட்டு சொல்லி அனுப்பினாங்க அங்க போய் சொல்லி முடிய மன்னர் நஜாசி சொல்லுகிறார் இல்லை நீங்கள் ஈசாவை பற்றி தான் நூத்துக்கு நூறு சரியான விஷயம் நீங்கள் சொன்னதை விட இந்த குச்சி அளவுக்கு கூட ஈசா சிறந்தவர் அல்ல ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் சுதந்திரமாக இயங்கலாம் இந்த நாட்டில் யாரும் உங்களை தடுக்க முடியாது தாராளமாக போங்க அவர்கள் கொண்டு வந்த அன்பளிப்புகளை எல்லாம் திருப்பி கொடுங்க வந்தவங்க அரசரை பார்க்க வரும்போது அன்பளிப்பு எடுத்துக்கிட்டு வருவாங்களா இல்லையா கொண்டு வந்து கொடுத்து தான் தலையை கழுவி சமாளிக்கலாம் பார்த்தாங்க கொண்டு வந்ததை எல்லாம் திருப்பி கொடுங்க என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் என்னுடைய ரப்பு எனக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை தருகிற நிலையில் என்னிடத்தில் அவன் லஞ்சம் கேட்கவில்லை எனக்கிட்ட அல்லாஹ் இந்த ஆட்சி அதிகாரத்தை தந்தானே அவன் லஞ்சம் கேட்டுவிட்டு எனக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை தரவில்லை ஆகவே இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு இருப்பவர்களை நான் பாதுகாப்பதற்கு நான் லஞ்சம் பெற மாட்டேன் தாராளமாக உங்களுடைய அன்பளிப்புகளை எடுத்துவிட்டு இந்த இடத்தில் இந்த கணம் இந்த நிமிடம் இவ்விடத்தில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் உடனடியான அறிவிப்பு ரெண்டு பேரும் வெளியே போ முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டிலே தைரியமாக வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்லி நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கான சுதந்திர வேட்கையை தனியே செய்கிறார்கள்

அடுத்த வருடம் சொல்லலாமே படிப்படியாக பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி சொல்லலாமே இப்படி முடிவெடுக்கவில்லை என்ன முடிவெடுக்கிறாரு இந்த கொள்கைதான் சத்தியம் யாருக்கும் அஞ்சாமல் சொல்வதற்கு தகுதியான ஒரே கொள்கை லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது முகமது நபி அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் என்கிற இந்த கொள்கை மிக சத்தியமான கொள்கை என்கிற காரணத்தினால் இந்த கொள்கையை எந்த இடத்திலும் விட்டு விடாமல் அல்லாஹுவை தவிர வேறு எதையும் வணங்கி விடாமல் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுதான் என்கிற உறுதியான நம்பிக்கையில் நாம் அத்தனை பேரும் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக வாகிறதா அலமது இல்லா ரபிலாமின்